ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் செயின் ஸ்டிச்சில் எண்ட் நோட் எப்படி போடுறதுன்றது காமிக்க போகிறேன். ஸோ எப்படி எண்ட் நோட் போடுறதுன்னு பாருங்கள். ஆஸ் யூஷுவல் செயின் ஸ்டிச் எப்படி போடுறோமோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு காமிச்சிருப்பேன், அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறோம். ஓகே, ஸோ இப்போ எண்ட் நோட் எப்படி போடுறதுன்ட்டு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்குல்ல, இதை கொஞ்சம் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இதை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க கையில். பாருங்கள், இப்படி ஒரு விரலில் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இந்த நீடல் வந்து பக்கத்துலேயே மறுபடியும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு த்ரெட் சுற்றிட்டு இது மேலே இழுங்க. இங்கே பாருங்கள், ஸோ இப்படி இருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் செயின்னு. இது வந்து நம்ம விரலில் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த செயினை எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போது இந்த செயின்குள்ளே நம்ம நீடல் விட்டு இந்த த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்ல அந்த த்ரெட்டை இந்த செயினுடைய வெளியில் கொண்டு வரணும் இப்படி. ஸோ இந்த மாதிரி நாட் இப்படி ஆகும். ஸோ இழுத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் வந்து வராது. நீங்கள் நாட் போடாமல் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் இப்படி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இப்படி பாருங்கள், இப்படி இழுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துடும். ஸோ உங்களுக்கு அது வந்து செயின் ஸ்டிச் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நாட் போய் நல்லா டைட்டாக உட்காந்துக்கும், இழுத்தீங்கனாலும் வராது. இங்கே பாருங்கள், மறுபடியும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் த்ரெட் இது. ஸோ இது ஃபர்ஸ்ட் த்ரெட். இது வந்து ஒரு விரலில் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஹோல்ட் பண்ணால் மறுபடியும் இப்படி உள்ளே விடும்போது த்ரெட் போகாது. ஸோ இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நீடல் இன்செர்ட் பண்ணி மறுபடியுமே த்ரெட் வந்து இழுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே வருது. ஓகேங்களா, பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து செகண்ட் ஒன்னை நம்ம எடுத்த செயின். இப்போது இந்த செகண்ட் ஒன்க்கு எடுத்துகிட்டு இன்செர்ட் பண்ணிட்டு த்ரெட்டு இழுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி இழுக்கணும். ஸோ நீட்டாக லாக் ஆகிடும், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.